வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலே வந்து இதுதான் வந்து மிகச்சிறந்த ஒரு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஆஸ்திரேலிய தொடர் பற்றி வந்து பேசியிருக்காரு. அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்ப்போம். அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் வந்து அதிக விக்கெட்டை கைப்பற்றின வீரர் வந்து முத்தையா முரளிதரன். டெஸ்ட்டில் மட்டும் வந்து 800 விக்கெட்டை வந்து அவர் கைப்பற்றியிருக்காரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. இப்போ இருக்கக்கூடிய யங் பிளேயர்ஸாலலாம் இதில் வந்து தொடவே வந்து முடியாது. அந்த மாதிரி சூழலில் வந்து அஸ்வின் மற்றும் நாதன் லைன் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்திய ஆஸ்திரேலிய தொடரில் வந்து சிறப்பாக வந்து பந்து போட்டு வந்துட்டுருக்காங்க. அஸ்வின் வந்து 377 விக்கெட் எடுத்திருக்காரு டெஸ்ட்டில். நாதர்லைன் பார்த்தீங்கன்னா 396 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. இந்த ரெண்டு பேரில் வந்து 800 விக்கெட் சாதனை வந்து யாரால் முறியடிக்க முடியும் அப்படின்னு வந்து முரளிதரன் கிட்டே வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு வந்து அவர் வந்து அஸ்வினை தான் வந்து சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமாக வந்திருக்கலாம். அஸ்வின் வந்து இது வரைக்கும் 377 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. நாதர்லைன் வந்து 396 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும் சூழலில் ஏன் வந்து அஸ்வினை வந்து சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பினப்போ அஸ்வின் வந்து கம்மியான போட்டிகளில் ஆடி இந்த இவ்வளோ விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. நாதர்லைன் வந்து அதிகமான போட்டிகள் வந்து எடுத்துக்கிட்டாரு. அதனால இப்போ இருக்கக்கூடிய யங் பிளேயர்ஸாலலாம் அந்த 800 விக்கெட் அப்படிங்கிற சாதனை வந்து தொட முடியாது. ஆனால் அஸ்வினுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து இருக்கு. முதலாளாக வந்து அஸ்வின் தான் வந்து என்னுடைய சாதனை வந்து முறியடிப்பார் அப்படின்னு முரளிதரன் பார்த்தீங்கன்னா அவரே வந்து சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்ததான் வந்து அக்தர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனை வந்து பாராட்டி வந்து பேசியிருக்காரு. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் தொடர் வந்து முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அடிலைடில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து ரெண்டாவது இன்னிங்ஸில் 36 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அப்போ மன ரீதியாக இந்தியனர் வந்து ரொம்ப வீக் ஆயிருப்பாங்க. இந்தியாவால் இனிமேல் எழுச்சி பெற்று வரவே முடியாது அப்படின்னு எத்தனையோ முன்னாள் வீரர்கள் வந்து இந்தியா வந்து குற்றம் சொன்னாங்க. அதன் பிறகு தான் பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து சூப்பரா வந்து எழுச்சி பெற்று ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து ஜெயிச்சு மூணாவது டெஸ்ட் போட்டியில் வந்து காயத்தோட இந்திய வீரர்கள் வந்து போராடி போட்டியை வந்து டிரா பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை பத்தி வந்து பாகிஸ்தான் அணியினுடைய முன்னாள் வீரரான அக்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா ஆஸ்திரேலிய தொடர் அப்படிங்கிறது வந்து முடிவுக்கு வந்து வந்துருச்சு, இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. இந்தியா வந்து நாலாவது டெஸ்ட் போட்டியில் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலே வந்து இதுதான் வந்து மிகச்சிறந்த ஒரு வெற்றியாக வந்திருக்கும். நாலாவது டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து இந்திய அணியில் வந்து காயங்கள் தான் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இருந்தாலுமே கூட இந்திய அணியில் வந்து பெஞ்சில் உட்காந்துருக்க பிளேயர்ஸ் எல்லாமே வந்து செம ஃபார்மில் வந்து இருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்தியாவால் வந்து முடியும். ஸோ அந்த கடைசி டெஸ்ட்லேயும் இந்தியா வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு அக்தர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து என்ன ஒரு தைரியம் அப்படின்னு அக்தர் வந்து பாராட்டி பேசியிருக்காரு. ஏன்னா பும்ரா வந்து காயத்தோட வந்து ஆடுறாரு, பந்து வீச்சாளர்கள் வந்து யங் பிளேயர்ஸ் இருந்தாலும் தைரியமா பால் போடுறாங்க, மிடில் ஆர்டரில் வந்து தைரியமா வந்து ஆடுறாங்க, கடைசி ஃபினிஷிங் லைனில் இறங்கக்கூடிய பிளேயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமா வந்து ஆடுறாங்க. ஆஸ்திரேலிய மண்ணில் வச்சு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆடும்போதே அதுவும் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து ஸ்லட்ஜிங்லாம் வந்து பண்ணுறாங்க. இதற்கு நடுவுலையும் வந்து இந்திய வீரர்கள் வந்து எப்படி இவ்வளோ தைரியமாக ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக வந்து இருக்கு. ஸோ நாலாவது டெஸ்ட்டையும் இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் வந்து வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு அக்தர் பார்த்தீங்கன்னா இந்திய அன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.